இந்த மாதிரி சீப்புகள் வாங்கி நம்ம வந்து முடிய தேங்காய் போட்டு அப்ளை பண்ணிட்டு முடி கொஞ்சம் எந்த இடத்துலலாம் இந்த பெயின் முட்டைகள் அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம காதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 300ல இருந்து 1000 டு 2000 முட்டைகள் வரைக்கும் கூட ஒரு பெயின் அதோட வாழ்நாள்ல இடும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் இந்த பெயின் குறித்து பார்க்க போறோம். பெயின் அப்படிங்கிறது நம்ம தலையில இருக்கிறது இந்த மாதிரி பெயின்கள், அது இல்லாம உடம்புலயும் பெயின்கள் இருக்கலாம். இந்த பெயின்கள் இருக்கிறதுனால தலையில பயங்கரமான அரிப்பு பிப்பு ஏற்படும். ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா வந்து ரத்தம், நம்ம தலையில இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை உறிஞ்சி இந்த பெயின் அந்த இடத்துல உயிர் வாழுது. இது ஒரு பாரசைட். அதே சமயம் இந்த பெயின்னால வேற எந்த வியாதிகளும் வரப்போறது இல்ல, பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனா தொடர்ந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லாவா இருக்கும். சோ அதுக்காக நம்ம கண்டிப்பா இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அதே மாதிரி பெயின்கான ட்ரீட்மெண்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிள். என்னடா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா சில சிம்பிளான மெஷர்ஸ் நம்ம எடுத்தோம்னா இந்த பெயின் எப்பவுமே வராம நம்ம பாதுகாத்துக்க முடியும். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். பொதுவாக நம்ம தலையில் இருக்கக்கூடிய பெயின்கள், இந்த பெயின்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எத்தனை நாள் உயிர் வாழும்னா 30 நாள் உயிர் வாழும். இப்படி 30 நாள் உயிர் வாழும்போது இது முட்டைகளை இடும். இதோட முட்டை இடுறது கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 10 முட்டை அப்படிங்கிறது ரொம்ப மினிமம் கணக்கு. இதுக்கு மேலேயும் முட்டைகள் இடும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 300ல இருந்து 1000 to 2000 முட்டைகள் வரைக்கும் கூட ஒரு பெயின் அதோட வாழ்நாளில் இடும். ஸோ அந்த முட்டைகள் தான் வந்து நம்ம வந்து தலையில் நம்ம பார்க்கக்கூடியது. அந்த முட்டைகள்லாம் எந்த இடத்துல முட்டைகளை இடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து தலைமுடி இப்படி இருக்குன்னு வைங்களேன், ஹேர் ஃபாலிக்கல், நம்ம ஹேர் ஃபாலிக்கல்லேருந்து இந்த தலைமுடி இப்படி வருதுன்னா இங்கேருந்து ஒரு 5 மில்லிமீட்டர் தூரத்தில் ஒரு கம்மு மாதிரி ஒரு திரவத்தை சுரந்து அந்த இடத்துல இந்த முட்டைகளை இடும். ஸோ இந்த மாதிரி முடிகளில் வந்து 5 மில்லிமீட்டர் தூரத்தில் கீழே நம்ம தலையோட ஸ்கால்ப்பு கிட்ட வந்து இது இந்த முட்டைகளை இடும். ஸோ அதை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இது எல்லாமே வந்து பெயின் முட்டைகள் தான். ஸோ பார்க்கறதுக்கு பொடுகு மாதிரியே இருக்கும். ஆனால் பொடுகு வந்து நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா அது அப்படியே பறக்கும், பறந்து விழுந்துடும். ஆனால் இந்த பெயின் முட்டைகள் அப்படிங்கிறது அந்த முடியோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும், அவ்வளோ ஈஸியாக அது வெளியே வந்துடாது. ஸோ இது முதல் பாயிண்ட்டு. ஸோ பெயின்களை நம்ம தலையை விட்டு நீக்கிறத பொறுத்த வரைக்கும் நாம் பெரிய பெயின்கள், ஆண் பெயின்கள், பெண் பெயின்கள் எல்லாத்தையும் நீக்கி ஆகணும். அதே சமயம் இந்த பெயினோட முட்டைகளையும் நீக்கி ஆகணும். ஸோ எந்த இடத்துலலாம் இந்த பெயின் முட்டைகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம காதுக்கு பின்னாடி, இந்த மாதிரி காதுக்கு பின்னாடி இந்த இடத்துலலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கிளியராக பார்க்கலாம் முட்டைகள் இருக்கிறத. ஸோ நம்ம பெயின் முட்டைகளை தேடும்போது கரெக்டாக நம்ம காது பின்னாடி, இந்த மாதிரி கழுத்து பின்னாடி இந்த இடத்துலலாம் வந்து அதிகமான முட்டைகளை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம பெயின்களை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக பெயினை தேடும்போது வெளிச்சம் இருந்துச்சுன்னா அந்த வெளிச்சத்தை கண்டாலே பெயின் வந்து வேகமாக ஓடி போய் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கும், அது ஒரு பிரச்சனை. ஸோ பெயின்களை நம்ம தலையை விட்டு ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கான மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தலையில் என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்படி இந்த பெயின் வந்துச்சோ அந்த சோர்ஸை கட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து குழந்தைகள் ஸ்கூலில் இருக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் திங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ண பொருட்களை இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் பொதுவாக ஈஸியாக வந்து பெயின்கள் பரவும். அது எப்படின்னா ஒரே ஒரு முடியில் ஒரு பெயினோட முட்டை ஒட்டியிருக்குன்னு வைங்களேன், அந்த ஒரு முடி சும்மா சாதாரணமாக கீழே கிடக்கிற இல்லை சோஃபாவில் இல்லை சேரில் இருக்கிற அந்த முடி இன்னொரு குழந்தைக்கு போய் ஒட்டிக்கிச்சுன்னா அந்த முடியிலேருந்து வரக்கூடிய அந்த முட்டை டெவலப் ஆகி அதுலேருந்து பெயின் டெவலப் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக பரவக்கூடியது பெயின். ஸோ அதே மாதிரி வீட்லேயுமே ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஈஸியாக பெட்டு தலகாணி எல்லாருக்கும் சேர்ந்து யூஸ் பண்ணுறதுனால பரவும். அப்புறம் சீப்பு ஒரே சீப்பை ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற ஈஸியா இந்த முட்டைகள் ஒருத்தருக்கு பரவியோ இல்லைன்னா டைரக்டா பேனே பெரிய பேனே வந்து ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் தலைக்கு என்ன அப்ளை பண்றோம், தலையில இருந்து பேனை எப்படி நீக்கிறோம் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம வந்து என்னென்ன பண்ணணும்னா நம்மளோட ட்ரெஸ் தலைகாணி பெட்ஷீட்டு பில்லோ கேஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிடணும். குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஸ்கூல் பேக்லேருந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடணும். குழந்தைங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும், ஷேர் பண்ணாதீங்க, திங்ஸை ஷேர் பண்ணாதீங்க, ஒருத்தர்கிட்ட பெயின் இருக்குன்னா முடிஞ்ச அளவு அவளுக்கும் வந்து எஜுகேஷன் பண்ணுங்கள், பொண்ணோ பையனோ அவங்களுக்கும் வந்து இவங்களே சொல்லலாம் அந்த மாதிரி நீ இந்த ட்ரீட்மெண்ட் இந்த வீடியோவை பார்த்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணு, பெயினை நீக்கிறதுக்கான முயற்சிகளை எடு, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லு அப்படிங்கிற முயற்சியை குழந்தைங்களே எடுக்கலாம். அதே ஆனால் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் தேவை, இல்லைனா வந்து அவங்களுக்கு தெரியாது
முடியாது. ஈஸியாக வந்து பெயின் வந்துட்டு தலையை சுரஞ்சிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. யார் தலையிலுமே பெயின் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை இல்லையா, அதனால சொல்கிறேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிபி யூஸ் பண்ணுறது போன்ற பொருள்கள் ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பெட்ஷீட்டு தலைகாணி உரையில் துவைக்கும் போது நல்லா சுடுதண்ணியில் துவைக்கணும். அதே மாதிரி சிபியுமே வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு சீப்பு தனித்தனி சீப்பு வச்சுக்கணும். சிபியுமே வந்து அடிக்கடி நம்ம ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்து நம்ம தலைக்கு என்ன அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள், வீட்டிலேயே யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த பூண்டு சாறு வந்து எடுத்து பூண்டு சாறு வந்து ஒரு பஞ்சு வச்சு நினச்சி நம்ம அந்த இடத்துலலாம் பெயின் இருக்கிறது அந்த முட்டை இருக்கிற இடத்துலலாம் நான் சொன்ன மாதிரி அந்த 5 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸில் கரெக்டாக முடியோட வேர்லேருந்து 5 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஈறுகள் இருக்கும், பெயின் முட்டைகள் இருக்கும். அந்த ஈறுகளை வந்து நீங்கள் மேலே தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த இரிட்டேஷனுக்கு இது சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயை லேசாக சூடு பண்ணி அதில் கற்றாழை கொஞ்சமும் இந்த வேப்ப இலை கொஞ்சமும் போட்டு லேசாக சூடு பண்ணினோம்னா அந்த கற்றாழை வேப்ப இலையோட சாறு இதில் இறங்குது, தேங்காய் எண்ணெயில் இறங்குது. அதுக்கப்புறம் அதை தேங்காய் எண்ணெயை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணுறது இன்னொரு மெத்தடு. ஸோ இதிலெல்லாம் வந்து ஒரு சாகலாம், பெண்கள் சாகலாம், சாகாமையும் போகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து நிறைய பெண்களுக்காகவே வந்து தனியாக ஷாம்புக்கள் கிடைக்குது, இந்த ஷாம்புக்களும் யூஸ் பண்ணலாம். இப்போ பூண்டு சாறு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹெட் பாத்து நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் இதை அப்ளை பண்ண அப்புறம் 2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிடுறது பெட்டரு. இல்லைனா டைரெக்டாக பெண்களுக்காகவே இருக்கக்கூடிய ஷாம்பு இதையுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஷாம்புக்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 நாள் குள்ளார ஒரு 7வது நாள் ஒரு 7 நாள் கழித்து மறுபடியும் யூஸ் பண்ணணும். மறுபடியும் ஒரு 7 நாள் கழித்து மறுபடியும் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு 4 வாட்டியாவது ஒரு மாதமாவது யூஸ் பண்ணும். எதுக்காக இதை சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் சொன்னோம் இல்லையா பெயின் முட்டை இருக்குது, அந்த பெயின் ஈறுகள், அந்த ஈறுகள் டெவலப் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகும். ஸோ அந்த ஈறுகள் டெவலப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா புதுசாக ஈறுகளும் நம்ம தலையில் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம 10 நாளுக்குள்ளார திருப்பி ஒரு தடவை ஒரு அப்ளிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் ஒரு 7 நாளில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே தலையில் இருக்கிற பெரிய பெயின்களும் சாகும், அதே சமயம் ஈறுகளும் போகும். இந்த மாதிரி ஒரு 4 வாட்டியாவது அப்ளிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். பட் இந்த அளவுக்கு விஷயங்கள் யூஸ் பண்ணாமையே சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெயின் சீப்பு இதை வச்சு ரெகுலராக 2 நாளைக்கு ஒரு தடவை 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த தலையை சீவி அதில் இருக்கக்கூடிய ஈறுகள் பெயின்கள் இதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன். ஸோ அது வந்து அதுதான் பெஸ்ட்டு மெத்தட் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து பெரிய கெமிக்கல் ஷாம்புவோ இல்லை இந்த மாதிரி நாட்டு வைத்திய முறைகளோ கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. சிம்பிளான விஷயம் அதை ரிமூவ் பண்ணுறது தான். ஏன்னா ரொம்ப நாள் பெயின் நம்ம தலையில் உயிர் வாழ்றதில்லை, அதோட ஆயுட்காலம்ங்கிறது கம்மி, 30 நாள் தான். ஸோ அதனால் நம்ம ஒரு 2 மாதம் தொடர்ந்து வந்து 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அந்த சீப்பு வச்சு ஃபஸ்ட்டு பெரிய சீப்பு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு தலையை நேராக வாரிட்டு அதுக்கப்புறமா அந்த பெயின் சீப்பு வச்சு அந்த ஈறுகளையும் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம தலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நம்ம மேலேயும் அந்த ஈறுகள்லாம் உதிரும். ஸோ அதனாலையும் பரவறதுக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரெகுலராக துணிகளை துவைச்சி அதை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சமயத்தில். ஆனால் இது மாதிரி ரெகுலராக ஈறுகளை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ண சொல்றாங்க. ஈறுகள் எடுக்கிறதுக்கு பக்கம் பக்கமா பல்லுகள் இருக்கு, அது ஒரு விஷயம். இது வந்து இந்த பல்லுகள் எதால் ஆனது தெரியுங்களா, மெட்டல்னால ஆனது, ஸ்டீல். சோ எது இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரஷ் உள்ள ஸ்டீல் மெட்டல் ப்ரஷ் உள்ள பெயின் சீப்புகள் ஈறுகள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்காது, இந்த இடத்துல வந்து மொன்னையாக தான் இருக்கும், இந்த எண்டுலலாம் மொன்னையாக தான் இருக்கும். அதை பற்றி வரி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஸோ ஆனால் பக்கம் பக்கமாக இருக்கும், ப்ளஸ் இந்த இடத்துலலாம் சின்ன சின்ன பள்ளங்களோடு இது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி சீப்புகள் வாங்கி நம்ம வந்து முடிய தேங்காய் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு முடி கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதோ இல்லை தேங்காய் போட்டு அப்ளை பண்ணும்போதோ நம்ம இந்த சீப்பை யூஸ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது இன்னும் ஈஸியாக ஈறுகள் வெளியே வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். வெறும் ட்ரை ஹேரில் சீவுறதை விட கொஞ்சம் ஈரப்படுத்தி முடியை ஈரப்படுத்தி ஈரத்தோடு நீங்கள் சீவுனீங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்துடும். இன்னொரு அட்வான்டேஜ், இந்த மாதிரி ஸ்டீல் சீப்பு யூஸ் பண்ணும்போது நம்ம இதை வந்து சுடுதண்ணியில் நல்லா கழுவிடலாம். ஈறுகள் பெண்கள்லாம் இதில் எடுத்ததுக்கப்புறம் இதை நாம் என்ன பண்ணுவோம்னா கை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் உடச்சி விடுவோம். ஆனால் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா இது வந்து எடுத்து அப்படியே நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை எடுத்தோம்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் இதெல்லாம் ஒட்டிக்குது, இந்த ஈறுகளோ பேனோ அந்த டிஷ்யூ பேப்பரில் ஒட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி சிவி எடுக்கக்கூடிய பேனு ஈறு இதெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி அதை வந்து தனியாக ஒரு பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னர், இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்களா, இந்த ஏர்டைட்டாக இருக்கும், சிலதெல்லாம் வந்து பொருள் கெடாமல் இருக்க அந்த சீலோட வரும். ஸோ அதுக்குள்ளே இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு சீல் பண்ணி ஒரு 15 நாள் அப்படியே வச்சுருந்தா கண்டிப்பாக 15 நாளுக்குள்ளார அந்த பேனோ முட்டையோ அது இறந்துடும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதுதான் ஒரிஜினல் ரெக்கமெண்டேஷன். ஆனால் இவ்வளோ பொறுமையெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு இருக்காது, எடுத்தோன்னு எடுத்து பட்டுன்னு உடச்சா அதில் இருக்க சந்தோஷமே தனி இல்லையா. பட் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், ரெகுலர் கோம்பிங் மூலமாகவே நம்ம பேனை நீக்கிட முடியும். தேவைன்னா இந்த ஷாம்பு கூடவே சேர்த்து யூஸ் பண்ணலாம். கூடவே நம்மளோட பெட்டிங்ஸு, பில்லோ கவர் எல்லாத்தையும் துவைக்கணும். பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எஜுகேஷன், உங்களுக்குமே இந்த எஜுகேஷன் தேவை. எதையும் ஷேர் பண்ணக்கூடாது, சீப்பு தனித்தனியாக யூஸ் பண்ணணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா திருப்பி பேன் வரதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும், அறவே இல்லாமல் போயிடும். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.